ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோயின் மலையில் அந்த இடத்துக்கு வந்ததும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் ஒரு இல்யூஷன் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு வரும் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து மலை உச்சியோட ஓரத்தில் நிற்க, திரும்பினா அந்த கில்லர் வரான். அவனை பார்த்து ஷாக் ஆனால் இம்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரான். அவ்வளோதான், இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சு போயிட்டா. அப்போது இந்த சீரியல் கில்லர் பற்றி நம்ம ஹீரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை ஃப்யூச்சரில் படித்து பார்த்துட்டு தானே அந்த இன்சிடென்ட் நடக்காமல் தடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் பாஸ்டுக்கே வந்திருப்பா. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த மே 10 அந்த இன்சிடென்ட் நடக்க போறது இல்ல, அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமாவோ இல்ல அந்த டேட்லயோ வேற எதுவோ அந்த சீரியல் கில்லர் பண்ண போறான். அவ்வளவுதான், அப்போ என்னோட ஃபியூச்சர் மாறிடுச்சா சஞ்சி, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்கா. அடுத்த நாளே அங்கிருந்து கிளம்பி வர ஹீரோனுக்கு சுத்தமா மனசு சரியில்லை. என்னாச்சு, ஏதோ நினைச்சிட்டு இருக்க போலேன்னு ஹீரோ கேட்டாலும் அவன் கிட்ட சொல்லல. ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு பேக்கு கிட்டேவும் வந்துட்டு சரி வா போலான்ட்டு தான் ட்ரெயின் ஏறியிருக்காங்க. அப்போது ஹீரோவை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேட் எடுத்து பார்க்குறா, இன்றைக்கு மே 6 அந்த பேக்லேயே வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ பாட்டு கேட்குறியான்னு எழுப்பி விட அவ்வளோதான், இவனை பார்த்ததும் இவன் ஃப்யூச்சருக்கு போயிட்ட மாதிரியும் இந்த இடத்துல குட்டி பொண்ணு ஹீரோயின் வந்துட்ட மாதிரியும் இவங்கிட்ட நடிச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணாத நானே தனியாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கிட்டா. இது தெரியாமல் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஒடிஞ்சு போயிட்டான். ட்ரெயினும் கிளம்பிடுச்சு, நானே என்னோடய விதியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த டைம் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுறன் மட்டும் என்கிட்ட வந்துடாதன்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே நிற்க, அந்த பக்கம் வேறொரு ட்ரெயினில் இருந்து அந்த சீரியல் கில்லர் இறங்குறான். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல. இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அண்ணன்கிட்ட ஏதோ ஒரு நம்பரை எழுதி கொடுக்குறா. என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃப்யூச்சரில் இந்த லாட்ரி நம்பருக்கு 10 million ப்ரைஸ் அடிச்சிருக்கு. இவள் வேலை செய்கிற இடத்துல இருப்பார் இல்லையா, அவர் வாங்கியிருப்பார், அப்போ இதை பார்த்துருப்பா. ஸோ அந்த நம்பரை இவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு, இந்த நம்பர்ஸ் உன் வாழ்க்கையவே மாற்ற போகுது, இது என்னோட ப்ரெசன்ட், ஒரு நம்பகமான இடத்துலேருந்து தான் இதை வாங்கியிருக்கேங்க. என்னது இது லாட்ரி நம்பரா, எந்த நம்பகத்துலேருந்து வாங்கினேன்னு கேட்குறான். இங்கே பாரு ஜியோ, என்ன ஆனாலும் சரி நீ கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதை நினச்சும் நீ கிவ் அப் பண்ணவே கூடாது சரியான்ட்ருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து போய் ஜியோ சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கேன். யாஞ்சோ, என்னால் என்ன பண்ண முடியுமோ உனக்காக நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஸோ இவங்க லைஃபை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கா, அதுக்காக இதை பண்ணியிருக்கா. தென் இப்போ அழகாக ரெடியாகி வர ஒரு ஹக்கை போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு ஹீரோ சொல்கிறான். தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவுட்டிங் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஹீரோயினோட பர்த்டே வாச்சே, என்ஜாய் பண்ணுறதுக்காக அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருக்காங்க. ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என் அப்பா இறந்து போகிற வரைக்குமே என் பர்த்டேவை நான் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்தங்கடா. இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நீ சொல்ல எதுவுமே மாறல பாருன்னு பார்த்துட்ருக்கா. ஃப்யூச்சரில் இருந்தாடா அப்படியே இருக்கான்னு கேட்க, ஏற குறையங்கிறா. அப்போது நீ இங்கே வா, ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு இங்கே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக வரேன் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்தது இதுவே கடைசியாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. தென் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரி கோ ரவுண்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. தென் வாங்கிட்டு வந்து ஒரு வாய் கொடுத்தா அவன் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டான். குச்சியோ கழண்டு விழுந்துருச்சு. அப்புறம் சரி இந்த இது சாப்பிடுங்க, இனிமேல் உன் கூட வரவே மாட்டேன் பாருன்ட்டு போறா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம், அடுத்த ரைட்ல செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ்குள்ள போந்தாச்சு. ஹீரோயின் பயந்து போயிட்டா, உனக்கு அவ்வளோ பயமா இருக்கா, சரி இப்போ என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதில் என்ன பயமா இருக்குன்ட்டு போக, பயமுறுத்துனதும் ஹீரோயின் விட இவன் தான் பயந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி போனதெல்லாம் போய் இவன் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான். இவன் பயப்பட நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் வெறும் பொம்மை தானே, மனசு தேத்திக்கிட்டே தொட்டுட்டு வந்தா ஒரு பேய் விஷம் போட்ட பிள்ளையே தொட அது கண்ணு திறந்ததும் பயந்து போயிட்டான். சஞ்சய் நீ ஓகேவான்னு நம்ம ஹீரோயின்லாம் பயமுறுத்தேன், தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் பையன். இப்படி நைட்டே ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயினுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். ஜெயின் வெயிலில் ரெண்டு பேரும் ஏறிக்கிட்டு உன்னோட பர்த்டே இல்லையா கேக் வெட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கேண்டில்ஸை பற்ற வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கொடுக்க, நீ எனக்காக பாட்டுலாம் பாடணும் சஞ்சய், ஏன் முன்னாடி பாடுறானா அப்படின்னு சொல்லிட்டு குஷி இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் பாட்டு பாட இவனும் கேண்டஸ் அப்ளவ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறா. உன்னோட ரைட் பேக்கெட்டில் கொஞ்சம் பாருங்க, இதை எப்போ வச்சா எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறா. அதில் ஒரு செயின் இருக்கு. என்னாச்சு சடனாக ஒரு மாதிரி ஆகிட்டேன், நல்லா இல்லையான்னு கேட்க, இல்லை இல்லை ரொம்ப அழகாக இருக்குது, இது ரொம்ப அழகாக இருக்கிறதால நான் வாயடிச்சு போயிட்டேங்கிறா. ரொம்ப சந்தோஷம் இவன் சொல்ல, எனக்கு இது போட்டு விட்டியான்னு கேட்கவும் சரின்னு எட்டி எட்டி அவளுக்கு மாட்டி விட்டுட்ருக்கான். என்னது இப்படி கூட்டிருக்காங்க பாரு, மாட்டவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி இவங்க உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ரைடு முடிஞ்சிருச்சு. சரிப்பா சரிப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, இன்னொரு ரைடு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு இது கேட்டது ஒரு மாதிரி ஆகிடுச்சா. இவளை பார்த்ததும் நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, அந்த செயினை பிடிச்சிக்கிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குங்கிறா. அதில் எஸ் லெட்டர் போட்டிருக்கு, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்காக. என் வாழ்க்கையோட இவ்வளோ பெரிய ஜேர்னியை, என் வாழ்க்கையோட இவ்வளோ பெரிய ஜேர்னியில் என்னோட சேர்ந்து நீ இருந்திருக்க,
ஸோ இதுக்கு நான் தான் உங்ககிட்ட தேங்க்யூ சொல்லணுங்க. சஞ்சய், உனக்கு தெரியாத ஒரு விஷயம்னா, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றி எனக்கு திரும்பவும் வாழணுங்கிற வாழ்க்கையவே கொடுத்தது நீ தாங்க. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஸோ நான் தான் உனக்கு பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேங்கிறா. அப்போ வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கேட்குறான். இப்போ தான் எனக்கு தேங்க்ஸ் நல்லா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ரிவார்டு கேட்குறியா அப்படின்னு கேட்க அவன் டக்குனு கிஸ் பண்ணிட்டு, நான் எப்பவும் இப்படி தான் இருக்கான். தென் அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி அந்த ட்ரெயினில் காட்டுறாங்க. ஹீரோ அந்த ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கான். கண்ணெல்லாம் கலங்க. முன்னாடி நாள் நைட் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள், நாளைக்கு தான் இல்லை இன்னைக்கு தான் இங்கே இருக்கிறது என்னோட கடைசி நாள்னா நீ அதுக்காக வருத்தப்படக்கூடாது, என்ன நினச்சி நீ அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள். அதை நினச்சி அழுதவன் டக்குன்னு எழுந்து ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுக்கு கிம்டேவோட அப்பா வராரு. இங்கே ஊரில் இருக்க நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கா. அது எப்படி, தப்பிச்சு போனவன் இன்னைக்கு இங்கே வருவான்னு சொல்லிட்டு நீ சொல்கிறத நம்பி நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாதுன்ட்டாங்க. யாருமே என்னை நம்பல, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிக்க கரெக்டாக அம்மா கிட்டேருந்து கால் வருது. அட்டன் பண்ணதும் இப்போவே சியோல்குவான்னு கூப்பிடுறாங்க. ஏம்மா நாளைக்கே வரேன்னு சொன்னேன்லங்க, போன வருஷம் உன்னை யாரோ கடத்திருக்காங்கன்னு கேட்க உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு கேட்குறா. இப்போ தான் டிடெக்டிவ் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. அவர் மொத்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. சாமர்த்தியமாக யோசிச்சு அந்த கில்லர்கிட்டருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க, இது ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கத்துறாங்க. நீ இப்போ பேசுகிறதெல்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது, ஒழுங்காக இப்போவே சியோல் கிளம்பி வரேன். அந்த கில்லர் தப்பிச்சிட்டான்ல, ஸோ எங்கே வேணா அவன் இருப்பான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அங்கே போகலாம்? இல்லை இல்லை நீ வரவேணா, நான் உன்னை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, சஞ்சய் என் கூட தான் இருக்கான். நான் சஞ்சய் கூட தான் இருக்கேன். சஞ்சயோட அப்பா வந்தே எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய்ப்பாரு. ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால் எப்படிமா டக்குன்னு வர முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ சரி, நீ க்ரௌடான பிளேஸ்லேயே இருந்துக்கோ, சஞ்சய் விட்டு எங்கேயும் போயிடாதங்க. சரிம்மா, உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, வீட்டுக்கு வந்ததும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னதும் சரி, சியோலுக்கு வரும்போது ஜாக்கிரதையாக வாங்குறாங்க. பட் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போன வருஷம் என்னே தெரில அவள் சும்மா பயந்துக்கிட்டே இருந்ததால் எனக்கு இது தெரியாமல் நான் அவளை எவ்வளோ திட்டிட்டே தெரியுமா? என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு இதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, அது கூட தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எழுந்து வெளியே வந்தால் வேகமாக நம்ம ஹீரோ வருவானா? ரெண்டு பேரும் இம்சோல் இங்கேருந்து கேட்டுக்கிறாங்க. இம்சோல் உன் கூடலாம் இருக்குன்னு சொன்னான் அம்மா சொல்ல, அப்போ அவன் என் கூட இருக்குன்னு சொன்னாளா? எப்போ சொன்னான் அப்படின்னு கேட்க இப்போதான் ஃபோனில் சொல்லிட்டு வைக்கிறாங்கிறாங்க. டைமை பார்க்குறா 5:30 ஆகிடுச்சு. அவங்க மதியானம் 2 மணிக்கு தான் ட்ரெயின் ஏறியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவளுக்கு இதாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அவள் ட்ரெயின் விட்டு இறங்கும்போது அவள் கையில் அந்த வாட்ச் இருந்திருக்கும். அப்படி அவள் ஃபியூச்சருக்கு போயிருந்தானா எப்படி அந்த வாட்ச் அவள் கையிலேயே இருந்திருக்கும்? அப்புறம் இதுதான் என்னோட கடைசி நாள்லாம், எனக்காக நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதையும் நினச்சி பார்த்துக்கிட்டு ஃபியூச்சருக்கு போனதான் நடிச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ நைட்டு கிம்டேவோட அப்பாவும் ஒரு ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா, அவரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாள். லாஸ்ட் டைம் அந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கவர், நான் உங்ககிட்ட டேட்டெல்லாம் பேச விரும்பலை, எதுக்காக இப்போ திடீர் நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்க, அதை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காத அந்த பொண்ணு சொன்ன அன்னைக்கு சிலரை முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்ல, கிம்டேவோட ஃப்ரெண்டுங்கிறதால இதெல்லாம் பண்ணுறீங்களா? பர்சனலாக அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் நீங்கள் வேற பேசியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நீ என்னமோ நினச்சிக்கோ, எனக்கு அந்த பொண்ணு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிறாரு. அப்போது இவருக்கு ஒரு கால் வருது, அந்த கில்லர் எப்போவோ இந்த சியோலேருந்து கிளம்பிட்டானாமா, இப்போது பூசனில் சுற்றிட்டுருக்கானாமான்னு சொல்ல, கிம்டேவோட அப்பாவுக்கு ஹீரோயின்கிட்டருந்து கால் வருது. என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் இங்கே வர முடியுமான்னு கேட்க, ஏன் என்னாச்சு இப்போ நீ எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இப்போதைக்கு நான் உதவி கேட்கக்கூடிய ஒரே ஆள்னா அது நீங்கள் மட்டும்தான், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பில்டிங்குள்ளே பூந்துக்கிட்டு 10th தான் இவ்வளோ சேவ் பண்ண சொல்லி கேட்டா. ஆனால் இன்னைக்கு 6th தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்போதே அவள் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? அப்போது ஃப்யூச்சர் மாறிடுச்சா என்னன்னு யோசிக்க பேக் கால் பண்ணி இம்சோலேன்னு ட்ரெயினை விட்டு இறங்கிட்டாளா, அவரோட போர்ட் பக்கத்தில் இம்சோலை பார்த்துருக்காரு, அப்போ அந்த பொண்ணு சியோல் போலியான்னு என்கிட்ட கேட்குறாருன்னு சொல்ல, நீ ஏன் இன்னும் கொரியாலேயே இருக்க, நீ US போயிருக்கணும்லன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளைட்டை விட்டு வந்தப்போ சொன்னது அந்த ட்ரிப் அன்னைக்கு நைட்டு என்னை தெரியாத மாதிரியே நடந்துக்கோ, நான் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன நடந்தாலும் என்னை தயவு செஞ்சு அப்படியே விட்டுறேன்னு அழுதுருப்பாள்ல, இதெல்லாம் யோசிச்சவ அப்போது அவளே தனியாக அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட இப்படி போய் சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமாக கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கொடுத்தா அந்த ப்ரெசண்ட்டை பிடிச்சிக்கிட்டே இவ பர்த்டே அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினச்சிட்ருக்கா, என்னை மன்னிச்சிட்டு சஞ்சய் நீ இங்கே இருக்கக்கூடாததுனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக நடந்து வரா. வழியில் இந்த கடையில் அவள் உட்காந்துட்டு இருந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கல, இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறான். அந்த ஞாபகத்தில் நம்ம ஹீரோயின் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கடைக்காரர் கடையை மூடிக்கிட்டு கிளம்பிட்டாரு, அன்னைக்கு டேட் 7th
டைம் 12:25 அந்த கடைக்காரரும் க்ளோஸ் பண்ணிட்டாரு இல்லையா. ஸோ அங்கிருந்து கிளம்பியிருக்கா. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அப்படின்னா காலையில 5 மணிக்கு தான் அது நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்க, டால்ஃபின் பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சிருக்க இடத்துல நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே போறா. இப்படியே தன்னந்தனியா யாருமே இல்லாத இடத்துல பயந்து பயந்து சுத்திட்டு இருக்க, பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு டக்குன்னு அவளை வந்து யாரோ வாய் அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல ரெட் கலர் பிரிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கடையில் உட்காந்துக்கிட்டா. அவர் மெனு கார்டை கொண்டு வந்து கொடுக்க, எதுவாக இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் தான் உட்காந்துட்ருக்கா. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஆன் பண்ணதும் ஹீரோ கிட்டருந்து மிஸ்ட் கால் வந்திருக்கு. அவள் மெசேஜும் அனுப்பியிருக்கான், உனக்கு என்ன தான் ஆச்சு சொல், எங்கே இருக்கேன்னு சொல், நான் இப்போ தான் உன் அம்மாவை மீட் பண்ணிட்டு வந்தேன், தயவு செஞ்சு ஃபோனை எடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, சீக்கிரமாகவே இது முடிஞ்சிடும் சஞ்சய்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. கட் பண்ணா 4:30 ஆகிடுச்சு. இன்னைக்கு தான் அந்த 7ஆம் தேதி வேற. கிம்டேவோட அப்பா எப்போ தான் வரப்போறாரோ, 5 மணிக்குள்ளே வந்து சேர்ந்தா சரின்னு சொல்லிட்டு உட்கார. கரெக்டாக அவர்கிட்டருந்தே கால் வருது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு பின்னாடி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு இவ்வளோ சொல்கிறா. இங்கே அவரோட கூட இருக்க ஆஃபீஸர், அவள் பூசனில் இருக்கான்னு சொன்னாங்க. இங்கே அந்த கில்லர் வருவான்னு எப்படி தான் நம்புறீங்களோன்னு கேட்க, அவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வேணும்னே அந்த இடத்துலலாம் அவனோட ஃபேஸை காட்டிக்கிட்டு இங்கே பூந்துருக்காங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டாக்ஸியை பிடிச்ச நேரம் வந்துட்டுருக்கான். கரெக்டாக 5 மணியும் ஆயிடுச்சு, கடையும் மூடிட்டாங்க. ஸோ இவ்வளோ மெல்லமாக நடக்க ஆரம்பிக்க கிம்டேவோட அப்பாவும் அந்த போலீஸும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து ரீச் ஆகிட்டான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்கிறத அந்த சீரியல் கில்லர் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. பயத்தில் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ பேக்கோட அப்பா இந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அங்கே வந்து தேடி பார்த்துட்டு வேகமாக ஓடுறான். ஹீரோயினையே காணோம், 112 யாருக்கும் கால் பண்ணிட்டே ஓடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி ஓடி வந்தவன், இந்த ரெட் பிரிக்ஸ் பக்கத்தில் தான் யாரோ இவ்வளோ டக்குன்னு நிறுத்திருப்பாங்களே இந்த இடம்தான் சொல்லிட்டு அதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கா. இது அந்த கில்லரும் ஒழிஞ்சு நின்று பார்க்குறான். பின்னாடி தான் போலீஸும் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கவுண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா, இந்த பக்கம் போலீஸ் மவுட்டியில் வந்ததால் யார் நீங்கள் ஐடியா காட்டுக்கன்னு பிடிச்சிக்கிட்டாங்க போலீஸு. இந்த பக்கம் அந்த சீரியல் கில்லர் ஹீரோயின்கிட்ட வந்துட்டுருக்கா. ஹீரோயின் கண்ணை மூடி நின்றுட்டுருக்கா. அவன் மேலே கையை வச்சதும் டிடெக்டிவ் கிம்னு சொல்லி கத்திட, கிம்டேவோட அப்பாவும் வேகமாக வர பார்த்தா இவளை தொட்டதே இன்னொரு போலீஸ். அந்த சீரியல் கில்லர் ஒழிஞ்சுக்கிட்டான். இப்படி இங்கே போலீஸ் வந்துட அவன் கிளம்பிட்டான். ஹேமா எல்லாம் ஓகே தானான்னு சொல்லிட்டு வந்த போலீஸ் கேட்குறாங்க. ஏன்னா கால் வந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ தான் போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பக்கம் அந்த கில்லர் வேகமாக ஓடி வர கரெக்டாக ஹீரோ மேலேயே இடிப்பானா. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தவன் அவன் ஃபேஸை நல்லா பார்த்துட்டான். நியூஸில் தான் அவன் ஃபோட்டோவை பார்த்துருக்கானாச்சே ஹீரோ. ஸோ அவனை துரத்திக்கிட்டு ஓடுவானா இப்போ. இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போது சஞ்சய் தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கான், அவன் தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு சஞ்சய் சஞ்சய்னு சொல்லிட்டு ஓட பின்னாடியே மற்ற போலீஸும் வராங்க. ஹீரோயின் நேராக காட்டுக்குள்ளே தான் ஓடி வரான். இந்த டைம் ப்ளீஸ் இது மட்டும் நடந்துடவே கூடாதுன்ட்டு ஓடி வரான். கரெக்டாக வழுக்கி வேற விட்டுருச்சு. இருந்தாலும் வேகமாக ஓடி வந்து பார்த்தா அந்த மலையோட ஓரத்தில் ஹீரோ அந்த கில்லரோட இப்படி நின்றுட்டுருக்கான். பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுட்டுருப்பான்னு பார்த்தா குத்திட்டான் ஹீரோவை. ரத்தம் கீழே போயிட்டுருக்கு. ஹீரோயினும் பார்க்குறத பார்க்குறான். போலீஸும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த கில்லரை பிடிச்சிட. இங்கே ஹீரோ அப்படியே வைத்த பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை பார்த்தபடியே பின் விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே, நீ இதை பண்ணுறனா உனக்கு இது பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் ப்ரொப்போஸ் பண்ணதை நினைக்கிறான், இவன் ப்ரொப்போஸ் பண்ணதை நினைக்கிறான். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் சஞ்சயன்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்து பயங்கரமாக உட்காந்துக்கிட்டு கத்துறா. லாஸ்ட் நைட் 2 பேரும் ஒன்றா தானே தூங்கியிருப்பாங்க. அப்போ விடிஞ்சதும் சஞ்சய் எந்திரி சூரியன் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு எழுப்பும்போது, இல்லை இல்லை உன் கண்ணை மூடு, எல்லாமே டார்க் ஆகிடும், என்னோட உலகத்தில் இன்னும் நைட் டைம் தான்ப்பான்னு சொல்லிக்கிட்டு அவளை பிடிச்சிக்கிட்டே, நீ தானே நாளைங்கிற ஒன்று வரவே கூடாதுன்னு சொன்ன, நம்ம கண்ணை திறக்கிற வரைக்கும் நாளைங்கிற ஒன்று வரவே வராதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அவளை பிடிச்சிக்கிட்டு சொல்லியிருக்கான். ஸோ இவளும் கண்ணை மூடிக்கிட்டு, அப்போ இனிமேல் நான் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன்னா என்ன நடக்கும்னு கேட்குறா. இந்த மூமெண்ட் லாஸ்ட் ஃபார் எவர் ஆகிடுங்கிறான். தூங்குறதுக்கு வேண்டி என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், சரி இப்படியே கொஞ்சம் நேரம் இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை இழந்துட்டா மேலே உட்காந்துக்கிட்டு சஞ்சயன்னு கத்திக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஹீரோவோ தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டுருக்கான். சஞ்சய் உன்னோட உலகத்தில் இன்னும் நைட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டது போலவே காட்டிக்கிட்டு அப்படியே ஹீரோ உள்ளே மூழ்கிட்டான். நம்ம ஹீரோ இறந்தும் போயிட்டான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவை சாகடிக்கிறதுலையே குறியாக இருக்காங்கப்பா, என்னையும் சேர்ந்து அழுக வச்சுட்டாங்க, என்ன பண்ண. பட் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.